கரம் நீட்டி தாங்கினே, பாதங்கள் சறுக்கின வேளைய பதராத கரம் நீட்டி தாங்கினே, மரமெல்லாம் நீக்கினே, என்னை பாடி மகிழ வைத்தே, மரம் என்று யார் நினைச்சக்கூடாது. பவுல் தன்னை முற்றிலும் தேறின ஒரு பரிசுத்தவான் என்று ஒருபோது கருதவில்லை. பின்னானதை மறந்து நாடுகிறேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். சில மக்கள் சில ஆவிக்குரிய நிலையிலே சில அனுபவத்தை அடையும் போது தங்களை முற்றிலும் பரிபூரணப்பட்டவர்கள் என்று எண்ணி ஏமாந்து போகிறார்கள். எனக்கு ஒரு அருமையான சாதனை தெரியும், அடிக்கடி சொல்வேன். அவர் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாள், கிறிஸ்து இன்றைக்கு வந்தால் எத்தனை பேர் இந்த ஆண்டுடைய வருகைக்கு போவீர்கள்? சில கொஞ்சம் கொஞ்சம் வைத்து அப்படியே வைப்பார்கள், ஏன்னா மனசாட்சி முழுமையாக கை வைத்தேன்னு செய்யல வரல. அவர் காட்டமாக சொல்வார், நீங்கள் கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமாக இல்லாவிட்டால் நீங்கள் விசுவாசியா என்ன இருந்து என்ன பிரயோஜனம் என்று காட்டமாய் பேசுவார். அல்லேலூயா. சிலர் பயந்து ஏன்னா இரவு கூட்டம் வெளிச்சம் சரியா இருக்காது, சில கொஞ்சம் கொஞ்சமாக கை வைத்துவார்கள், சில அப்படி வைத்து விடுவார்கள், ஏன்னா மனசாட்சியிலே சில குத்துதல் அவர்களுக்கு இருப்பதனாலே. ஆனால் அவர் சொல்வார், நான் இப்போ வந்தாலும் இயேசு போவதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன், ஏன்னா அவர் பிரசங்கம் பண்ண நேரம். அல்லேலூயா அல்லேலூயா. இப்போ வந்தாலும் ஆண்டவரை என்னை நான் ஆண்டுடைய சாயலை தரித்து விட்டேன். ரட்சிக்கப்பட்டு ஒரு 2-3 வருஷம் தான் இருக்கும். ஸ்தோத்திரம், நான் அதை கூட்டத்தில் இருந்தேன். ஆனால் ஒரு 4-5 அந்த அவ்வளோ தீவிரமாய் பிரசங்கித்தார். பிரசங்கத்தில் ஒன்றும் தப்பு கிடையாது, கேட்ட கேள்விகளும் தப்பு கிடையாது. பட் அவர், நான் தேவ சாயலாக மாற்றப்படும் ப்ராசஸில் இருக்கிறேன் என்ற உணர்வு இல்லாமல் அது முடிந்து விட்டது, தன்னை பூரணன் ஆகிவிட்டேன் என்று எண்ணினார். சில நாட்கள் கடந்தன, பின்மாற்றங்கள் வந்தது. பின்மாற்றம் வந்தாலும் பரவாயில்ல, திரும்ப சினிமாவும் பார்க்க போய்விட்டார். அல்லேலூயா. ஏனென்றால் பரிபூரணப்பட்டவர் திரும்ப சினிமா பார்க்க போவாரா? பின்பு கர்த்தர் அவரை சில தண்டனைகளை கொடுத்து திருப்பி கொண்டு வந்தார். அது ஒரு விதம். நாம யாருமே யாரும் இல்லை, யாரில் சொல்லுங்க, தேறினவர்கள் அல்ல. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருடைய கேரக்டர்ஸில் பரிசோதிக்க சோதனை வரும். பெருமை இருக்குதான், சில தாழ்மை உள்ளவர்கள் போல் இருப்பார்கள். அந்த இடத்துல வைக்கும் போது ஒவ்வொரு இடத்துல வரும்போது ஈகோ ப்ராப்ளங்கள் வரும். ஸோ அப்படி இல்லை, நான் முற்றிலுமா என்ன செய்யணும், என்ன செய்யணும் சொல்லுங்க, மாற்றப்பட வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா. தேவ ஆவியினாலும் தேவ வசனத்தினாலும் கர்த்தர் கிராஜுவலாக மாற்றார். அதனால நாம் மாற்றப்படுகிறோம் என்ற ப்ராசஸில் இருக்கின்றோம். 3வது ஒரு மாற்றத்தை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். பிலிப்பியர் 3:21 வாசிங்க. The final transformation. அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே, தம்முடைய அற்பமான சரீரத்தை, தம்முடைய வல்லமையான செயலின்படியே, தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை என்ன செய்வார், நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய வல்லமையான செயலின்படியே தம்முடைய மகிமையின் சரீரத்துக்கு ஒப்பாக என்ன செய்வார், மறுரூபப்படுத்துவார். Through his mighty power he will change our vile body to his glorious body. நம்முடைய அற்பமான சரீரம், நாம் எவ்வளவு பரிசுத்தமான சரீரம்,
சேம் பாடி தான். ரட்சிக்கப்பட்டனால நம்ம சரீரத்தில் எந்த மாற்றம், சரீரத்தில் மனதிலே மாற்றங்கள். சரீரம் பழைய சரீரம் தான், மண் சரீரம் தான், அற்பமானது தான். அல்லேலூயா. இது பரிசுத்தவானின் சார் ஆகினால கொசு கடித்தால் வலிக்காதுன்றல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. நடந்தா பலகீனமாக இருந்தால் நமக்கு டயர்னஸ் வராது என்றல்ல. இது பலகீனமான சரீரம். பட் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த பரிசுத்தத்தில் பரிபூரணப்பட்டவர்களை அவருடைய சரீரத்தை மறுரூபப்படுத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது நம்முடைய சரீரம் அப்பொழுதுதான் மகிமையான சரீரமாக என்ன செய்யப்படுமா, மாற்றப்படும். வல்லமையான செயலின்படியே அதை 1 Corinthians 15:51 அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு ரெவலேஷனாக சொல்லுகிறார், நாம் எல்லோரும் மரிப்பதில்லை. எல்லாருமே ஒரே தரம் பிறப்பது, ஒரே தரம் மரிப்பது எல்லாருக்கும் நினைச்சப்பட்டிருக்கு, நியமிக்கப்பட்டிருக்கிறது. நாம் எல்லோரும் மரிப்பதில்லை, ஒரு எக்காலம் துணிக்கும். அப்பொழுது அந்த வசனத்தை கூட வாசிங்க, ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். நாம் எல்லோரும் என்ன செய்வோம், மறுரூபமாக்கப்படுவோம் என்று சொல்லுகிறார். ஒரு ரகசியத்தை பவுலுக்கு வெளிப்படுத்தப்பட்ட இந்த ரகசியம், அது 1 Thessalonians 4:16-17 இதே கருத்தை சொல்லுகிறார். குறிப்பாக நாம உயிரோடு இருந்தால் கிறிஸ்து வருகையில் நம்முடைய சரீரம் மாற்றப்படும். கிறிஸ்து வரும்போது 2 எக்காலம், ஃபர்ஸ்ட் எக்காலம் ஊதும்போது கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டு மரித்தவர்கள் சரீரம் எத்தனை ஆண்டுகள் மரித்து போயிருந்தாலும் அந்த சத்தத்தை கேட்கையில் அவர்கள் சரீரம் எழும்பும். அந்த சரீரம் இந்த மண்ணான சரீரத்தை போல் இருக்காது, அது விண்ணவரின் சாயல், அது ஆவிக்குரிய சரீரம். அல்லேலூயா. சரீரத்தோடு எழுந்திருப்பார்கள். 2வது எக்காலத்தில் உயிரோடு இருக்கிறவர்கள் மறுரூபமாக்கப்படுவார்கள். சரீரத்தில் ஒரு மாற்றம், மறுரூபம் உண்டாக்கப்பட்டு எல்லோரும் இசைந்து ஒருமித்து ஆகாயத்தில் கிறிஸ்துவின் வருகையில் கிறிஸ்துவை என்ன செய்வோம் சொல்லுங்க. இந்த மறுரூபம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்கு இந்த நாளில் நடக்காது. கிறிஸ்து வருகையில் அவருடைய சரீரத்தில் மாற்றம் வராது. அவர்கள் மரித்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் சரீரம் எழும்பாது. அல்லேலூயா. ஸோ இந்த ஆகையால்தான் ஸ்தோத்திரம் அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படியாயிலும் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழும்புவதற்கு தகுதியாகும்படிக்கு என்று சொல்வதை பார்க்கிறோம். ஸோ கிறிஸ்து வருகையில் நம்முடைய சரீரத்தில் ஒரு மாற்றங்கள் வரும், அது மகிமையின் சரீரம். ஒரு ஏஞ்சலிக்கல் பாடி இப்போ எப்படி இருக்குதோ, கிறிஸ்து இப்பொழுது எந்த நிலையில், நம்ம இயேசு இந்த பூமியில் வந்தபோது அவர் தோற்றத்தை பார்த்துருப்போம். படங்கள் வரைகிறாங்க, ஒரு யூத பேக்ரவுண்டில் உள்ள ஒரு தோற்றத்தில் படம் வரைந்து அவர் முடி வளர்த்தவராக அப்படி பார்க்குறோம். அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார், நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய சாயலை பார்த்தோம் என்று யோவான் எழுதுகிறார். ஆனால் இதே யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் கண்ட இயேசு டோட்டலி டிஃப்ரெண்ட். அல்லேலூயா. 1வது அதிகாரத்திலே இயேசுவின் சாயல் குத்துவிளக்கில் நடுவில் உலாவுகிற இயேசுவை பார்க்கிறார். ஆனால் அவர் சீசனாக கிறிஸ்துவோடு பழகின நாட்களில் கண்ட இயேசு அல்ல. அந்நாட்களில் இயேசுவை தொட்டார், இயேசுவின் மார்பில் சாய்ந்தார். அன்றைக்கு பார்த்த இயேசுவுக்கும் அந்த நிலையெங்கி தரித்தவராய் குத்து விளக்குகளின் நடுவிலே உலாவிக் கொண்டிருந்த இயேசுவுக்கும் எவ்வளவு பெரிய மாற்றம். நீங்கள் அதை வெளிப்படுத்த விசேஷத்தில், நான் குத்து விளக்கின் நடுவிலே உலாவுகிற நிலையெங்கி தரித்தவரை பார்க்கிறேன் சொல்லி அவருடைய கால் எப்படி இருந்துச்சு, அவருடைய கண்கள் எப்படி இருந்துச்சு என்று விவரிக்கிறார். ஆனால் அவர் ஊழியம் செய்த இயேசு, மார்பில் சாய்ந்த இயேசுவுக்கும் அவர் கண்ட இயேசுவுக்கு எவ்வளவு மாற்றம். அது உயிர்த்தெழுந்த சரீரம், ஆவியின் சரீரத்தில் வந்த இயேசு, மகிமை அடைந்த சரீரத்தில் வந்த இயேசு. இதே போல உங்களுடைய சரீரத்தில், உங்க அற்பமான சரீரத்தை கிறிஸ்துவின் வருகையில் மகிமையின் சரீரமாக என்ன செய்வார், மாற்றுவார், மறுரூபப்படுத்துவார்.
அப்பந்தான் உங்க சரீரத்தில் எந்த உபாதையும் இருக்காது. அது விண்ணவரின் சாயலை தரித்துக் கொள்ளுதல். அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக துதிக்கிறோம். இந்த கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக, இந்த வாரத்தின் நாட்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக, ஆண்டவருடைய கிருபை யாவரோடு இருப்பதாக. இயேசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.